ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரியங்கா கிட்ட நிறைய பேர் வந்துட்டு பிரியங்காவுடைய பர்சனல் விஷயங்கள் நிறைய வந்து க்வெஸ்சன்ஸாக வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம பிரியங்கா வந்துட்டு நிறைய மக்களுக்கு தெரியாத நிறைய ஃபோட்டோஸ்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டுருக்கிறாங்க, நிறைய பதில்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய ஸ்டோரியில் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியங்கா கிட்ட கேட்டிருக்கிறாங்க, டிட் யூ லவ் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியங்காவுடைய ஃபேஸில் எல்லா பெட் அனிமல்ஸோட குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே சொல்லி இருக்குது. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எஸ் ஐ லவ் பெட்ஸ். அதை தான் வந்துட்டு நம்ம பிரியங்கா வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மச் ஆர் யூ ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதாவது உங்கள் வயசு என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம பிரியங்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அவங்களுடைய குழந்தை ஃபோட்டோ ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இந்த ஃபோட்டோவை இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம பிரியங்கா வந்துட்டு இப்போ எப்படி குலுகுலுன்னு இருக்கிறாங்க, ஸோ அதே மாதிரியாக தான் குழந்தையிலே செம்ம குலுகுலுன்னு இருக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு ஃபோட்டோ தான், செம்ம க்யூட்டாக இருக்குது, நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியாக இந்த ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. செம்ம க்யூட் ஃபோட்டோ, குழந்தைங்களாலே ஹியூட் தானே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தயிர் சாதத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. தச்சி மம்மம்மா, ஓகே தெரில, கர்ட் ரைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் பிக்சர் ஆஃப் 2021 பெஸ்ட் பிக்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ் ஷோ யுவர் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வென் யூ என்டர் டு சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கெலாம் என்டர் ஆகும்போது எடுத்த உங்களுடைய முதல் ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், அது எவ்வளோ ஒல்லியாக இருக்காங்கள்ல, அதில் ஒல்லியாக இருக்கிறாங்க அண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க, ஸ்டைலிஷாக. ஸோ இதை பார்க்கும்போது மேபி நம்ம பிரியங்காவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் படுவாங்க, அதுதான் வந்துட்டு உண்மை. ஏன்னா அடையாளமே தெரியல, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கிறாங்க. நாட் சினிமா இண்டஸ்ட்ரி, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் சினிமாக்கெல்லாம் என்ட்ரி ஆகலைங்கிறது தான் சொல்கிறாங்க. இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனது டிவிக்குள்ளே தான், ஸோ அதோடைய ஃபோட்டோ தான் சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சர் வித் முல்லைன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் குமரன் இருக்கிறாரு, பிரியங்கா அண்ட் வந்துட்டு வெற்றி அண்ட் வந்து நம்ம முல்லை. ஸோ இவங்களோட எடுத்த ஒரு பிக்சர் தான் செமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வித் சாரி பிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ சாரியில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே மங்களகரமாக இருக்கிறாங்க நம்ம பிரியங்கா. நம்ம பிரியங்காவா இது இவ்வளோ அடக்கொடக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஒரு ஃபோட்டோ, செம்மையாக இருக்கிறாங்க நம்ம பிரியங்கா. ஹோம்லி லுக்கில், உண்மையிலே ஹோம்லி கேர்ளாக தெரிகிறாங்க இந்த ஒரு லுக்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சர் வித்தியா மாம் அண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம பிரியங்கா பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ அவங்களுடைய அம்மா அண்ட் பிரதர் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பர்த்டே டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 28 ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் எந்த ஒரு இயர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணல, பட் டேட் மட்டும் 28 ஏப்ரல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ லைவ் வரீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 7 PM ஆன் மை பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மேபி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் பார்க்கலன்னா கூட அவங்களுடைய சேனலில் இருக்கும், ஸோ போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சர் வித் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சின்ன வயசில் எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு நம்ம பிரியங்கா வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மை ஃபேவரட் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரியங்கா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சர் வித் யுவர் வித் யூ அண்ட் யுவர் ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதுவும் ரீசெண்டாக எடுத்த பிக்சர் தான் நினைக்கிறேன். நான் அவங்க பிரியங்கா அவங்களுடைய ஹஸ்பண்டோட எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் தெரியும் தான், பட் இப்போ ரீசெண்டாக அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சர் ஆஃப் சாங்கு கேங்கு அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் மியூசிக்கோட பில்லர் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். ஸோ நம்ம பிரியங்கா, அஜய் அண்ட் இவங்க அண்ட் வந்து டிஜே, ரெண்டு டிஜே பிளாக் அண்ட் இவர். ஸோ இவங்களுடைய ஒரு அந்த அவங்களோட எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷனை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சர் ஃப்ரம் யர் காலேஜ் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ காலேஜ் டேஸில் எடுத்த ஒரு பிக்சர் கேட்டிருக்கிறாங்க.
எத்திராஜ் காலேஜ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து அவங்களுடைய கன்னத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதை வச்சு அந்த டைமில் நம்ம பிரியங்காவை வந்து கலாய்ச்சி அவங்களுடைய ஃபேஸில் அந்த ஒரு வியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரியங்காவா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. பட் அவங்க வந்து பார்க்க உள்ளையாக இருந்தாலும் அந்த ஒரு காமெடி அண்ட் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு கெத்து வந்துட்டு அவங்களுடைய ஃபேஸில் இதில் கூட தெரியுது இந்த ஃபோட்டோவில் கூட. நெக்ஸ்ட் ராமரண்ணா கூட ஒரு கிளிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ராமு பிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு இதுவும் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபன்னி பிக்சர் வித் மாக்காப்பாண்ணான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே செம்ம ஃபன்னியாக இதில் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிக்சர் தான் அது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அக்கா என் ஸ்கூல் டேஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்கூல் டேஸ் தான், இதுவும் நம்ம பிரியங்காவா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இது இந்த பிக்சர் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்கன்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மக்கள் பார்க்காத நிறைய பிக்சர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் பர்டிகுலராக இன்றைக்கி இந்த வீடியோ நான் எடுத்தே போடணும்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் வித் எஸ்டிஆர். ஸோ எஸ்டிஆர் வந்துட்டு ஒரு டைம் சூப்பர் சிங்கர் வரும்போது எடுத்த ஒரு பிக்சர் தான் இது. ஸோ செமையாக இருக்குது இந்த ஒரு பிக்சர் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யோர் ஃபேவரட் பிக்சர் ஆஃப் ஸ்டார்ட் மியூசிக். ஸோ ஸ்டார்ட் மியூசிக்கில் எடுத்த அவங்களுடைய ஃபேவரட் பிக்சர் என்னன்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு போஸ்டில் நம்ம பிரியங்கா எடுத்த ஒரு ஃபோட்டோ, வார்ம் அப் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யோர் ஃபேவரட் பிக்சர் ஆஃப் ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு அகைன் கேட்டுருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் மியூசிக்கில் எடுத்த அவங்களுடைய ஸ்டார்ட் மியூசிக்கில் அவங்களுடைய ஃபேவரட் பிக்சர். ஸோ அதுக்கும் இந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செம்மையாக இருக்குது இந்த ஒரு ஃபோட்டோ கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல் அபவுட் புகழனாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு அவரை பற்றி சொல்கிறத விட நீங்களே பாருங்களேங்கிற மாதிரியாக அவருடைய ஒரு டான்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிரியங்கா அண்ட் புகழ் இருக்கிற ஒரு சாங். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பிக்சர் வித் சுனிதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சுனிதாவோட எடுத்த ஒரு ஃபோட்டோவே வந்துட்டு இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் வித் விஜய் தேவர்கொண்டா. ஸோ அவரோட எடுத்த ஒரு ஃபோட்டோவே வந்துட்டு மக்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பிரியங்கா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் வித் மகேஷனான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்காகவும் மகேஷனா, பாலாஜி அண்ட் வந்து சேது இவங்களோட எடுத்த ஒரு ஃபோட்டோவே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கேபிஒயில் ஒரு ரவுண்டுக்காக எடுத்தது. ஸோ இதில் வந்து எல்லாருமே ஒரு ஒரு கெட்டப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க பிரியங்கா உள்பட. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் ஏ ஒப்பீனியன் அபவுட் டேஞ்சர் ஜோன் பிரியங்கா. ஸோ வந்து சூப்பர் சிங்கர் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம பிரியங்கா வந்துட்டு டேஞ்சர் ஜோன் பிரியங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பிரியங்கா பக்கத்தில் யார் நின்று ஒரு காம்படிஷன் இவங்க வெர்சஸ் இவங்க அப்படின்னு சொல்லி நடக்கும்போது பிரியங்கா பக்கத்தில் நிற்கிற அவங்க தான் வந்து கண்டிப்பாக அந்த வாரத்துக்கான டேஞ்சர் ஜோனில் வந்துட்டு வருவாங்க. ஸோ அதனாலேயே நம்ம பிரியங்காவுக்கு வந்துட்டு டேஞ்சர் ஜோன் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு பேரே வந்துட்டு சூப்பர் சிங்கரில் வச்சு மகுடமே சூட்டியிருந்தாங்க. ஸோ அதை தான் அதோடய ஒப்பீனியன் கேட்கும்போது இந்த ஒரு எமன் கெட்டப்பில் இருந்து அப்படியே ஒரு கர்ஜிக்கிற ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர் வித் விஜய் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ விஜய் சாரோட எடுத்த ஒரு ஃபோட்டோவையும் வந்துட்டு மக்களுக்காக பிரியங்கா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் வித் தனுஷ் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷோட எடுத்த ஒரு ஃபோட்டோவையும் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வைல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து சாப்பிடும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். பிரியங்கா வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கிறாங்க. ஸோ தட் மீன் எல்லாம் எல்லாமே காலி ஆயிடுச்சு, எல்லாமே வலிச்சு தின்னாச்சு. நெக்ஸ்ட் பாயசம் குடிக்கிறாங்க. அந்த ஒரு வீடியோ தான் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யோர் செலிபிரிட்டி க்ரஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இவரோட எடுத்த ஃபோட்டோவையும் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாங்க. ஷை இஸ் கமிங், வெக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித் சோனா பிரியா. ஓகே, நம்ம பிரியங்காவுடைய பெட். ஸோ அதோட ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு விஜய் சேதுபதியோட ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியங்கா வந்துட்டு விஜய் டிவிக்கில் என்ட்ரி ஆனப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ, ஒல்லி பில்லி ஃபோட்டோ. நெக்ஸ்ட் வந்துட்டு பிக்சர் வித் அனிருத்தோட எடுத்த ஒரு ஃபோட்டோ, டூ அ ஃபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூப்பர் வீடியோ.
நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு வடை ஒரு டீ அப்படிங்கிற மாதிரி யாராவது கலாய்ச்சிருக்கிறாங்க, அதுக்காக ஒரு இது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா. நெக்ஸ்ட் பிக்சர் வித் எஸ்கேனா சிவகார்த்திகேயன் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அகெய்னா நம்ம சாங்கு கேங்கோட ஒரு சின்னதாக ஒரு காமிக் வேர்ஷன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அது ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் குட் நைட் மக்களையும் சொல்லி மக்களுக்கு குட் நைட்டும் போட்டு ஒரு ஃபன்னி இமேஜும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியங்கா அவங்களுடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.